ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஆர்கனைசேஷன் டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன தான் வீட்டை எப்பவும் பளிச்சுன்னு நீட்டாக வச்சுருந்தாலும், க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும், எங்கேயோ வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமோ, ஏனோ நம்ம வீடு வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரியே இருக்குதே. எவ்வளோதான் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறது, மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்புறமும் ஏன் இந்த வீட்டில் வந்து அங்கங்கே குப்பை சேர்ந்துருக்க மாதிரி இருக்குது, ஏதோ ஒன்று கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணாத மாதிரி இருக்குது அப்படிலாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் என்னோட ரொட்டீன் வேலைகளை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆர்கனைஸ் பண்ணுறதில் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்றத சொல்கிறேன். நம்ம வீட்டை அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்போம், நீட்டாக பேஸ்கெட்லாம் வச்சு வார்ட்ரூப் ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம், கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியும் தேவையில்லாத பொருட்களை ஒரு மூலையில் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். அது நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருப்போம், ஏன் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கூட யூஸ் பண்ணாமல் இருப்போம். ஆனால் அது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் இருந்துகிட்டே இருக்கும். அது எதுக்கு இருக்குது அப்படின்னு வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது. அதை எப்போவாவது பார்ப்போம், இதை தூக்கி போடலாம் அப்படின்னு நினப்போம், ஆனால் வந்து இல்லை இல்லை நம்மளுக்கு அப்புறமா தேவைப்படும், இல்லை அடுத்த மாதம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை, இல்லை நெக்ஸ்ட் இயரில் இந்த டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரத்துலேயே வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு வச்சு ரொம்ப பழசாயிருக்கும் அந்த பொருள். அப்படி இல்லைன்னா அதை யூஸ் பண்ணாத முடியாத நிலைமைக்கே போயிருக்கும், இருந்தாலும் அது அந்த வீட்டில் ஒரு ஓரத்தில் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஐட்டம்ஸை அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வீட்டிலிருந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதை வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு வீட்டில் குப்பை சேர்ந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும், தேவையில்லாத இடத்துல அது வந்து ஒரு இடத்த அடைச்சிக்கிட்டே இருக்கும். வேற ஏதாவது நம்ம ஒரு புதுசாக ஒரு அழகான பொருள் வீட்டுக்கு வாங்கி வைக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் டிசைட் பண்ணுற பொருளை உடனே வீட்டிலிருந்து டீக்ளட்டர் பண்ணுங்க, அதை வந்து வீட்டில் சேர்த்து வச்சுட்டே இருக்காதிங்க. அப்படி சேர்த்து வைக்கும்போது வீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம ஆர்கனைசேஷனில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுக்கு சம்மந்தமில்லாத இடத்துல கொண்டு போய் அதை ஆர்கனைஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போது நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம், எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வீட்டில் ஸ்டாக் வாங்கி வச்சுருப்போம். அந்த ஸ்டாக் வாங்கி வச்சுருக்க ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அதுக்கு சம்மந்தமான இடத்துல வச்சுருக்கணும். நீங்கள் வந்து பாத்ரூமில் ஒரு ரேக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா, டக்குன்னு நீங்கள் அடுத்தடுத்து அந்த பேஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமாவோ இல்லை ஷாம்பு முடிஞ்சதுக்கப்புறமாவோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் கிச்சனில் இருக்க கபோர்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அப்படி இல்லை ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு ரேக்கில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க பேஸ்ட்டோ ஷாம்போ தீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாக் இருக்கதே வந்து மறந்து போயிருப்போம். அது இருக்குது அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு ஞாபகத்தில் இல்லாமல் போயிடும். அப்படி இல்லைன்னா இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு அதை மிஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று வாங்குவோம். அப்படி வாங்கும்போது ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சுருக்குது ஒரு டைமில் டேட் முடிஞ்சு எக்ஸ்பைரி ஆகி போயிடும். ஸோ அந்த பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்மந்தமில்லாத பொருளை கொண்டு போய் சம்மந்தமில்லாத இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வைக்காதீங்க. எப்போவுமே உங்களுக்கு வசதியாக இருக்க மாதிரி அந்த பொருள் எங்கே இருந்தால் கரெக்டாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு சம்மந்தமான இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது எந்த பொருளும் கரெக்டான நேரத்தில் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ்பைரி ஆகாமும் நம்ம யூஸ் பண்ண முடியும். மட்டும் இல்லாமல் அந்த பொருள் எக்ஸ்பைரி ஆகி ஒரு இடத்துல தேவையில்லாமல் சேர்ந்துக்கிட்டே இருக்காது, அதுக்கு ஒரு இடம் தனியாக தேவைப்பட்டுட்டே இருக்காது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சா, கரெக்டான நேரத்தில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி ஆயிருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் உடனே டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ஆர்கனைசேஷனில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வேலையை ரொம்ப நாளாக பெண்டிங்கில் போட்டு வச்சுருப்போம், அந்த பெண்டிங் வேலை வந்து ஒரு மெஸ்ஸியான லுக்கை நம்ம வீட்டில் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி என்ன வேலையை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, ஒரு சின்ன டெக்கர் ஐட்டம் உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதை வந்து சுவரில் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை உங்கள் வீட்டில் இருக்கக்குள்ளேயே எந்த சுவரில் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே மாட்டலாமா, அங்கே வைக்கலாமா, இல்லை ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கலாமா, இல்லை பெட்ரூமில் இருக்க சுவரில் வைக்கலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களே தவிர்த்து அதை வாங்கிட்டு வந்து டக்குன்னு கொண்டு போய் அதுக்கான இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சுருக்க மாட்டீங்க. அது வாங்கிட்டு வந்து ஒரு டீப்பாயிலே இருக்கும் ரொம்ப நாளாக, அப்படி இல்லைன்னா உங்கள் ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு டேபிளில் வச்சுருப்பீங்க, அதை எடுத்து கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணி வைக்காமல் விட்டுருப்பீங்க. ஸோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு பொருள் வந்து
அங்கே டீ பாயிலையோ இல்லை டேபிள்லேயோ இருக்கும்போது அது தேவையில்லாமல் ஒரு மெஸ்ஸியான லுக் க்ரியேட் பண்ண தான் செய்யும். ஸோ எப்போவுமே எந்த ஒரு சின்ன வேலைகளுமே பெண்டிங்கில் போட்டு வைக்காதீங்க. உடனே உடனே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து வீட்டில் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்க மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும். அதே மாதிரி எந்த வேலையும் பெண்டிங்கில் இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் அந்த கரெக்டான பொருள் கரெக்டான இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போதே வீடு வந்து ஆர்கனைஸ்டாக இருக்க மாதிரியான ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். லாஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டில் வச்சுக்கிட்டே இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஹேண்ட்பேக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்லிப்பர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் வரக்கூடியதோ இல்லை இன்னும் ஒரு 3-4 மாதம் கழித்து வரக்கூடிய ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். பட் அந்த ஸ்பெஷல் அக்கேஷனும் வந்தே போயிருக்கும், அப்பவும் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுருந்துருப்போம். இப்படி யூஸ் பண்ணாமல் இருந்து அந்த பொருள் வந்து கடைசியில் நம்மளுக்கு பத்தாமலே போயிருக்கும். அதாவது நம்மளுக்கு அது வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிருக்கும். அப்புறம் நம்மளும் யூஸ் பண்ணாமல் மற்றவங்களும் அதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி வேஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே வந்து இது ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணாமல் வைக்காதீங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அதை யூஸ் பண்ண முடியுமா, இல்லை மேக்ஸிமம் 6 மந்த்ஸ்க்குள்ளேயாவது யூஸ் பண்ணிட முடியுமான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனை க்ரியேட் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போகும்போது யூஸ் பண்ணிடுங்க அந்த ஹேண்ட்பேக்கை, ஸ்லிப்பரை, இல்லை ட்ரெஸ்ஸை. அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டைமில் யூஸ் பண்ண முடியாமே போயிடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம வச்சுட்டே இருக்கிறதுனால நம்ம மறந்தும் போயிருப்போம். ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன் சொல்லிட்டு அந்த பீரியட் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி அந்த பொருளை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க வீட்டில். ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறதுனால தான் நம்ம வீடு வந்து என்னதான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தாலும் நிறைய தேவையில்லாத பொருட்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வீடு பார்க்குறதுக்கு மெஸ்ஸியான லுக்காக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது மூலமாக வீடு எப்பவும் நம்ம நீட்டாகவும் வச்சுக்கலாம், ஆர்கனைஸ்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.